வடக்கு அதிமுக வாழ்கிறது, தெற்கு அதிமுக தேஞ்சு போச்சு. தேஞ்சு அது பாவம், ரொம்ப பரிதாபமான கண்டிஷன்ல இருக்கு. இந்த அம்மா ஆட்சியின் போது கலைஞர் முரசொலியில ஒரு கடிதம் எழுதுறாரு, இங்கு நடப்பது தேவர் ஆட்சியா இல்லாட்டி அதிமுகவின் ஆட்சியா. இப்ப அதிமுகவுக்கு வாக்கு கிடைக்காது, இவங்க பிரிஞ்சிருக்காங்க, அது அப்படியே திமுக வந்து சேராதா? வராது சார். கலைஞர் வந்து 69 சிஎம்மா இருக்கும் போது எஸ் எஸ் ஆர் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் சொல்றாரு, உனக்கு தெரியுமா இந்த முக்குளத்தோர்கள் ஒன்று சேருவதே வந்து கருணாநிதி பிடிக்காது. திமுக எப்ப சார் அதிகமா ஓட்டு வாங்குச்சு? எப்போ வாங்குச்சு? 77 வாங்குச்சா? 80 வாங்குச்சா? 84 வாங்குச்சா? 87 வாங்குச்சா? எப்போ வாங்குச்சு? இந்த அண்ணன் கொஞ்சம் கோபமா இருக்கு எனக்கு. வணக்கம், இது ஹை அப்பா நியூஸின் கேள்விக்கிழம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான துரைசிங்கம் அவர்களை சந்திக்க வைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர சூழ்நிலையில் அகில இந்திய அளவில் பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்குது, இரண்டு பக்கம் கருத்து கணிப்புகள் வருது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொஞ்சம் வலுவாக இருக்குது, ஆனால் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம்னு கருத்து கணிப்புகள்லாம் வருது. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பலமாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக, ரெண்டு தான் பலமான கட்சிகள். இங்கே இரண்டு திராவிட கட்சிகள் தான் பலமான கட்சிகள். அதில் அதிமுக முன்பு இருந்தளவு பலமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா முன்பு இருந்த 3-4 பிரிஞ்சிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகள் இருக்கு இல்லையா, அது யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது ஒன்று. திமுகவுக்கு போகிற முக்கூடத்தோர் வாக்குகள் தனியாக இருக்கட்டும், அதிமுகவுக்கு இது வரைக்கும் பலமாக ஒரு பல்காக ஒன்று விடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, விழுந்து இல்லையா. இப்போ அந்த வாக்குகள் அனைத்தும் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு போகுமா, இல்லை தனியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு போகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. என்ன இருந்தாலும் நீங்கள் முக்கூடத்தோர்னு பிரித்தாலும் வன்னியர்கள் ஓட்டுன்னு பிரித்தாலும் அதிமுகன்னு ஒரு ரெட்டலை சின்னம் இருக்குல்ல, அதுக்கு தான் ஓட்டு விடுவோம் அப்படின்னு பல பேர் கணிப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தடவை சொன்னது மாதிரி, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுனாரு, எடப்பாடி பீரியடில் நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக எடப்பாடி பீரியட் மீன்ஸ் அதிகார அதிமுகங்கிற கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அதிகாரத்தின் அந்த அதிகாரத்தின் கீழ் வடக்கு அதிமுக வாழ்கிறது, தெற்கு அதிமுக தேஞ்சு போச்சு. தேஞ்சு அது பாவம், ரொம்ப பரிதாபமான கண்டிஷனில் இருக்கு. ஸோ வந்து வெற்றிங்கிறது வந்து அவ்வளோ எளிதில் எடப்பாடியாக படிக்க முடியாது. நீங்கள் எடப்பாடி வந்து ஒரு இன்னொரு ஒரு கேஸ்ட் சம்மந்தப்பட்டவர், கொங்கு மண்டலம் சம்மந்தப்பட்டவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகள் ஒன்று இருக்குல்ல, அது அந்த கட்சிக்கு தான் சாலையில் அவ்வளோ. சரி, அது எப்போ சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஏதாவது தென் மாவட்டங்கள் பக்கம் ஏதாவது எலெக்ஷன் நடந்திருக்கா? இல்லை, வட மாநில பக்கம் நடந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு, அவருடைய கதி என்ன? எங்க அந்த அதிமுகவினுடைய எம்ஜிஆர்னுடைய ரசிகர்களா என்ன, அந்த அம்மாவினுடைய தொண்டர்கள் எங்க போனாங்க சார்? சேவல் சின்னத்துல போட்டிட்டு இருக்கும் போது நம்ம அப்படி அமோகமா வெற்றி பெற்ற இடம் இன்னைக்கு எங்க போயிருக்கு? அடி பாதாளத்துல போயிருக்கு. இன்னும் வந்து பவுடர் பூசி நம்ம முக புண்களையும் அழுக்குகளையும் நம்ம மறைக்கிற மாதிரி எடப்பாடி என்ன செய்து கொண்டே இருக்கிறார். தென் மாவட்டங்களில் இந்த வருகின்ற தேர்தலில் வந்து கடுமையான ஒரு பெரிய சேதத்தை சந்திப்பார் அதிமுக சார். அதுக்கு பலமா ஒரு ஆர் பி உதயகுமார் போன்ற ஆளுகள்லாம் வச்சிருக்காரு, அவங்களும் இதே இடத்தை சேர்ந்தவங்க தான். நீங்க ஒரே ஒரு சின்னது, ஆர் பி உதயகுமார் என்பவர் சமீப காலமாக வந்தவர், அவர் வந்து மிகப்பெரிய பெரும் சேனைகள் கொண்ட தலைவர்லாம் கிடையாது. ஒரு வழக்கறிஞராக இருந்து பணியாற்றிட்டு அம்மாட்ட ஜெயலலிதா அவங்ககிட்ட வந்து அவருடைய தன்னுடைய விளம்பரங்களால் வந்து முன்னேற்றப்பட்டு அப்படி கொண்டு வந்தவர் சார். அவர்லாம் வேணாம் சார், அவர்லாம் வந்து அவரை வச்சு பகடக்காய் ஆடுறாரு எடப்பாடியார். இப்படி எப்படி சொல்றீங்க பகடக்காய் அப்படின்னா, இப்ப ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. இந்த அம்மானால வந்து முதலமைச்சர் ஆக்கப்பட்டவங்க, அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய செயல்கள்லாம் அரிய செயல்கள்லாம் செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு உதாரணம், ஜல்லிக்கட்டு இன்னைக்கு வரை நம்பர் ஒன்னா இருக்கு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே வந்து அங்கங்க மண்டபம் கட்டுறாரு ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு அடித்தளம் இட்டது வந்து யாருன்னா ஓபிஎஸ். அவர் அன்னைக்கு நைட்டு புறப்பட்டு போய் மோடி பிரதமர் மோடியை சந்திச்சு அந்த அவசர நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நம்ம கைவிட்டு போயிருக்கோம். அன்னைக்கு தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை மதிச்சதுனால உடனடியாக எல்லா வேலையும் செய்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. இப்போ மோடிக்கும் ஓபிஎஸ்க்கும் தான் சார் அந்த கிரெடிட் போகணும். அதனால தான் நான் இன்னும் சொல்கிறேன் சார், முக்குளத்தோர் வாக்கு என்பது வந்து இன்னைக்கு நேரத்தில் 63 அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த வங்கி, வாக்கு வங்கி,
அது 1963 அக்டோபர் 30 அன்று முத்துராமலிங்கம் தேவரூர் இறந்த பொழுது அந்த இரங்கல் கூட்டத்தை அரசியல் கூட்டமாக மாற்றி அன்று இருந்த அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர்களுடைய எல்லா சமுதாயம் வெகுஜன தலைவராக இருந்தார். அவர் வெகுஜன தலைவர், ஒரு தலைவர், ஒரு ஜாதி மட்டும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் இருந்தாங்க. எனக்கு தெரியும், மறவர், கள்ளர், அகமுடையர், நாயுடு, பிள்ளைமார், அத்தனை பேரும் வந்து அப்படி ஒரு வாஞ்சியை வச்சுருந்தாங்க அந்த தலைவர் மேடம். எனக்கு நல்லா அவங்களெல்லாம் பேட்டி எடுத்துருக்கேன். அப்படிப்பட்ட ஓட் வாங்கி அண்ணா வச்சுருந்தார். எப்படி வச்சுருந்தாருன்னா, அன்னைக்கு வந்து இரங்கல் கூடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, தேவர் வந்து சடலமாக கிடக்கார், அதை பார்த்து சொல்கிறார், கண் கலங்கி சொல்கிறாரு, எலும்பும் தோளுமாக இருந்த காங்கிரஸை சதையும் பற்றுமாக வளர்த்தவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள், தேவர் திருமகன் அவர்கள். இன்று அதே காங்கிரஸ் அவருக்கு சதி செயல்கள் செய்து அவரை எலும்பும் தோளுமாக ஆக்கிவிட்டது, இணைத்தாலே கண் கலங்குகிறது. இதற்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டுவோம், இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம், காங்கிரஸ் அரசை விரட்டுவோம்னு சொன்னார். 67 அந்த குரல் ஒழிச்சிச்சு. ஃபார்வர்ட் பிளாக், சுதந்திர கட்சி, எல்லாரும் அணி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதே ஃபார்வர்ட் பிளாக் அதிமுகவோட இருக்கு சார். இது நான் ஃபார்வர்ட் பிளாக்னு சொன்னா, நான் தேவர் ஃபார்வர்ட் பிளாக் சொல்றேன். நீங்க வந்து அழி வந்தவங்க தானே அவங்க. அது இந்த ஃபார்வர்ட் பிளாக் திரு கதிரவனா நல்லா தெரியும் எனக்கு. திரு கதிரவனோ அவங்களா, அவங்கள நான் சொல்லல. அந்த காலகட்டத்தில் வந்து ஃபார்வர்ட் பிளாக், இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் எப்பவுமே தேசிய கட்சி தான். அது தேசிய லெப்டிஸ்ட் குரூப்பில் இருந்தாலுமே அவங்க தேசிய கட்சியில் கூட இருந்தாங்க அவங்க என்றைக்குமே. அப்படிங்கும்போது அந்த ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் சேர்ந்துதான் வந்து காங்கிரஸை வீழ்த்தினது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த முத்துராமலிங்க தேவர் வழிவந்தவர்கள் தொண்டர்கள் எல்லாரும், சமுதாய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணாவை வந்து தன்னுடைய வழிகாட்டியாகவும் குருவாகவும் பார்த்தார்கள். அதே அண்ணா அவங்களை கைவிடலை. ஆட்சி பொறுப்புக்கு 67 வந்ததுக்கு பின்னாடி இந்த பாதிக்கப்பட்ட 57 இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்யணும்னு சொல்லி இப்படி முக்கிய தேவர் அவர்கள், ஏஆர் பெருமாள் அவர்கள், தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி கேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி தான் அந்த பாதிக்கப்பட்டவர்கள், அந்த இன கலவரத்தால் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து விடுதலை செஞ்சார் அண்ணா. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு 69 அண்ணா இறந்துட்டார். 67 தான் வந்தார். அந்த இரண்டு இடப்பட்ட காலத்தில் ஒன்றும் பண்ண முடியல, இல்லை நிச்சயம் பண்ணியிருப்பார் அவர். அதுக்கு பின்னாடி வந்த கலைஞர்கிட்ட தான் வந்து முக்குளத்தோர் படாத பாடுபட்டாங்க. உக்குளத்தோரை வந்து ஒரு சந்தேக பார்வையோட தான் பார்த்தார் உடைய கலைஞர். நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த எம்ஜிஆரும் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முக்குளத்தோர் சமுதாயம் கிடையாது. ஆமா இல்லையா, அப்படி அப்படி நீங்க முக்குளத்தோருக்காக அவங்க முழுக்க முழுக்க இருந்தாங்கன்றது எப்படி சொல்றீங்க? நீங்க இப்ப முதலமைச்சர் அவர் சொன்னீங்கன்னா அவரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர். அவங்க பிறந்தது எதா இருக்கலாம், மதம் ஜாதி எல்லாம் சொல்லவே இல்லை. அவருடைய செயல்பாடுகள், அவளுடைய வாக்கு எல்லாமே வந்து ஐயா அவனுடைய ஒரு கொள்கையை பிரதிபலிப்பாக தான் இருந்தது. உதாரணம் சொல்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1972 கட்சி இது திமுகலேருந்து நீக்கப்பட்ட பொழுது அதிமுக ஆரம்பிக்கிறார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல், மாயத்தேவர் தான், மாயத்தேவர் அந்த கேரக்டர் போட்டிடுறாரு. அந்த மாயத்தேவர் போட்டிட்டு இருக்கும்போது தேர்தல் காலம் பயங்கரமா சூடு. ரெட்டை இலை சின்னத்தை வடிவம் சார் அவர் தானே, மாயத்தேவர் தானே அவர் முதல்ல இல்ல அந்த அந்த இல்லையா? இல்ல சார், ரெட்டை இலை சின்னத்துல முதல்ல போட்டிட்டவர். ரெட்டை இலை சின்னத்தை வடிவமைச்சது வந்து ஒரு ஒரு தலைமை குழு, அவங்க தான் வந்து எம்ஜிஆர் தலைமை. முதல்ல ரெட்டை இலை போட்டது இதுதானே, திண்டுக்கல் எலெக்ஷன், திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான் ரெட்டை இலைங்கிறது ஒண்ணு வருது. அதை பாத்தீங்கன்னா அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரும் உயிரோட இருக்காரு சார், ஒரு கேண்டிடேட்டை நிறுத்திருக்காரு. இந்திரா காங்கிரஸும் இருக்கு, திமுகவும் இருக்கு. இந்த மாபெரும் சக்திகளை அடிச்சு ஒழிச்சுட்டு மேல வந்து நின்னார் சார் எம்ஜிஆர். 260,000 ஓட்டுக்கு மேல வாங்கினாரு மாயத்தேவர், அப்படி வந்தாரு. சோ அந்த நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலே வந்து முக்குளத்தோருடைய இது ஆரம்பம் சார். அன்னைக்கு வந்து பத்தலகுண்டு ஆறுமுகம்னு ஒருத்தன், ஒரு ஒரு தொண்டரு, பத்தலகுண்டு ஆறுமுகங்கிற தொண்டரு, அதிமுக தொண்டரு, திமுக ரவுடிகளால் குத்தி கொலை செய்யப்பட்டார். அது திரு எலெக்ஷன் அப்ப எம்ஜிஆர் அந்த சடலத்தை தோல்ல தூக்கிட்டு போனார் சார், தூக்கிட்டு போய் அங்க சுடுகாட்டுல வச்சு சபதம் எடுத்தாரு. இதுக்கு நான் நீதி கேட்டே ஆவேன், நிச்சயம் இதுக்கு வந்து இதுக்கு காரணமாக தண்டிக்கப்படுவார்கள் சொல்லி அன்னைக்கு வந்து அவ்வளவு சபதம் எடுத்தாரு. அந்த பரபரப்பான சூழ்நிலை அண்ணா திமுக வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி, சரி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டான் உங்களை ஏமாத்திட்டோம்னு நினைக்கல, வந்த உடனே வந்து எஸ் ராஜேந்திரன் நடிகரை, லட்சிய நடிகரை கூப்பிட்டு, ஏன்னா அவர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அண்ணே அண்ணே எங்க எங்க சமுதாயம்னே எல்லா சமுதாயத்தையும் பாக்குற மாதிரி இங்க கொஞ்சம் பாருங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. அவரை வந்து தலைமைச் செயலத்துக்கு வர சொல்லி, ராஜேந்திரா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி, நீ சொல்லி உன் சமுதாயத்துக்கு எனக்கு என்ன என்ன செய்யணும்னு சொல்லு, நான் என்ன செய்யணும் சொல்லணும்னே. அப்போ ஒவ்வொன்றா சொல்லியிருக்காரு, அண்ணே இந்த மாதிரி வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்கண்ணே, ரொம்ப ரோட்லாம் குடியிருக்காங்கண்ணே, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லேருந்து இன்டர்வியூக்கு வர்றவங்க, அரசு பணிக்கோ வர்றவங்களுக்கு அது இடம் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணுங்கண்ணே. அப்படியா சரி, ரெண்டு கோரிக்கை எனக்கு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு, நீ ராஜேந்திரனை கூட்டிகிட்டு போ, கூட்டிகிட்டு போய் அந்த அதான் அரசினோட திட்டங்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு புறம்போக்கை பார்த்து அந்த இடத்த செலக்ட் பண்ணு, இவர்கிட்ட சொல்லு அப்படின்னு. அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க சார், அதே 51 பக்கத்தில் இருக்கிற இடம்,
அது இன்னைக்கு வந்து தேவர் தேவர் நகர்ன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். தேவர் நகர்ந்து அடிக்கடி யசோதர் சார் போயிட்டு வருவார். இப்படி செஞ்சுட்டே தான் சார் இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அப்ப அந்த வாக்கு வங்கி பலமா அதிமுக போய் சேரும் தானே. இப்ப எம்ஜிஆர் வந்தவரே அதிமுக வந்துச்சு, இருக்கும் போது வந்துச்சு. இப்ப இபிஎஸ் இருக்கும் போது ஏன் வராது சார் வரும்? அவங்க வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு போனாங்க சார். இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லுவாங்கல்ல, பிளவுபடுத்தி அதுல வந்து சந்தோஷத்தை பாக்குறாரு. இது அந்நியர்கள் காலத்துல நடந்தது. இப்ப ஒண்ணு இல்ல, ஓபிஎஸ் எடுத்துக்கிறோமே, ஓபிஎஸ் வந்து முக்குளத்தூர்ல வந்து மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். நிச்சயம் மறவர் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் சார். அந்த அதிமுக வளர்த்ததுல அவங்களுடைய இது அதிகம், அடிப்படை அதிகம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. அப்படி வரும்போது ஓபிஎஸ் வந்து அந்த மறவர் சமுதாயம் மட்டும் இல்ல, எல்லா பேருமே ஒரு ஒரு அபிமானமா தான் பார்ப்பாங்க அவங்க. சரி, நல்ல முதலமைச்சர் அப்படின்னு அவருக்கு எடப்பாடிங்க உள்ள அந்த பாலிடிக்ஸ்ல வந்து உதயகுமார் பலியாயிட்டாருந்திரன் பிரச்சாரம் பண்ணார்ல எம்பி தேர்தல்ல. இப்ப வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா போற மாதிரி இருக்க உறவு இல்ல அப்படிங்கும் போது எடப்பாடி கிட்ட சொல்லிருக்கலாம். சாதி யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரு அதிமுக ஒரு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த ரெட்டை லைன் ஒரு சின்னம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஓட்டை தவிர இப்படி பிரித்து பார்ப்பார்களா? நிச்சயம் சார். சார் நீங்க சார் மறைக்கிறாங்க சார். எல்லா அமைப்புகள் எல்லா ஜாதியினர் போடுற ஓட்டு தான் சார் அது. மறைக்கலாம் விரும்பல. இதுல பெரும்பான்மையானவர்கள் முக்குளத்தவர்கள். உதாரணம் சொல்றேன், இந்த அம்மா ஆட்சியின் போது கலைஞர் முரசொலியில் ஒரு கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதும் என்ன சொல்றாருன்னா, இங்கு நடப்பது தேவர் ஆட்சியா, தேவமாரின் ஆட்சியா, இல்லாட்டி அதிமுகவின் ஆட்சியா கேட்டு கடிதம் எழுதினார். காரணம் என்னன்னா, முத்துக்கர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து முக்குளத்தோராக இருக்கிறதுனால வந்து இதை எழுதினார். கற்பூர சுந்தரபாண்டியன் இவங்கெல்லாம் இருக்கும்போது. ஸோ அந்த அம்மா பார்த்துச்சு, ஐயா என்ன இப்படிலாம் எழுதிக்கிட்டு இருக்காரு, நம்ம இப்படியா இருக்கோம், நம்ம எல்லா சமூகம் ஜான் தானே போறோம்னு சொல்லிட்டு சரிங்க. அந்த அம்மா வந்து வருத்தப்பட்டு மாத்தி விட்டாங்க. ஸோ அவருக்கு என்னன்னா, சரி இருக்காங்களே பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே, அந்த பட்டியல் சமுதாயம் இது ஒரு சமுதாயம் தானே, இப்போ அவன் பாதிக்கப்பட்டவங்க தானே ஒரு காலத்தில் வந்துட்டு போறோம்னு நினைக்காம தூண்டி விட்டு என்னென்ன பண்ணணும் பண்ணியிருந்தேன் சார். இன்னொன்று சொல்ல, எஸ் எஸ் ஆர் மேட்டர் சொன்னார் சார். கலைஞர் வந்து 69 சிஎம்மா இருக்கும்போது எஸ் எஸ் ஆர் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் சொல்றாரு, உனக்கு தெரியுமா இந்த முக்குளத்தவர்கள் ஒன்று சேருவதே வந்து கருணாநிதிக்கு பிடிக்காது. நான் எப்படிங்க ஐயா சொல்றேன்னு, அதாவது அன்பில் தர்மலிங்கம், தங்கம் தனரசு அப்பா தங்கப்பாண்டியன், பொன்முத்துராமலிங்கம் மதுரை பொன்முத்துராமலிங்கம், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல பேசிட்டாங்கன்னு அன்னைக்கு நைட்டு புறம் தூங்க மாட்டாரு அந்த அளவுக்கு. எப்படிங்க ஐயா சொல்றீங்க, தூங்க என்ன என்ன நடக்க போகுது? ஐயோ இவங்க சேர்ந்து அன்பில் தர்மலிங்கம் திருச்சி திருச்சி மகேஷ் பையா மொழியோட மகேஷ் பையனோட தாத்தா அவர் அவரும் தேவர் சமுதாயம் சார். நான் மூணு பேரும் சொல்றேன்னு, அன்பில் தர்மலிங்கம் வந்து கல்லூரி இருந்தது, பொன்முத்துராமலிங்கம் அகமுடையன் அகமுடையன், தங்கப்பாண்டியன் வந்து மறவர் மறவர். போதுமே, இந்த மூணு பேரும் சேர்ந்து முப்படைகளும் சேர்ந்து நம்ம அரசு கவுத்தி வகையில் பயந்தார். அந்த நேரம் இதை சொன்னார், பயந்துகிட்டே இருப்பாராம் சார். உளவுத்துறை எல்லாம் முடிக்கி விட்டுருக்காரு சார், இவங்க மூணு பேர் எங்கெங்க போறாங்கன்னு. அப்ப பாருங்க எந்த அளவு சந்தேகத்தோட, இது அண்ணா காலத்துல இருந்ததா இல்லையே? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அதிமுகவுக்கு வாக்கு கிடைக்காது, இவங்க பிரிஞ்சிருக்காங்க, அது அப்படியே திமுக வந்து சேராதா? வராது சார். எப்படி சார் வந்து திமுகவுக்கு, திமுகவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு திமுகவுக்கு? இப்போ இது நீங்க சொல்றதெல்லாம் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல திமுகவா அதிமுகவா அப்படின்ற இரண்டு பக்கம் இருக்கு இல்லையா, அப்படிங்கும்போது அந்த அந்த முக்குளத்தோரு வாக்குகள் இருக்கு. இப்போ அதிமுக பிரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறதுக்காக ஒன்று திமுகவுக்கு போகலாம், இல்லைன்னா பலமாக இருக்கு. ஏன்னா இப்போ பிஜேபியோட சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓட்டுகள் எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக மாறும்? நீங்கள் பிஜேபி தப்பாக கணக்கு போடுறீங்க. இந்த மாயெல்லாம் உடஞ்சிருச்சு, இந்த மோடி பயமுறுத்தல் மாயை ஓ அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். திராவிட மாடல் சார் அதெல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டாங்க சார். திராவிட மாடல் ஒன்றும் கிடையாது, மண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சார் ஒரே ஒரு தான் சொல்கிறேன், 10 ஆண்டு காலம் எம்ஜிஆர் வந்து ஆட்சி புரிஞ்சார் சார், 77 இருந்து 87 வரையும் 10 ஆண்டு காலத்தில் ஊழலற்ற ஆட்சி, குடும்ப ஆட்சி கிடையாது, தலைமை குடும்ப தலைமை கிடையாது. இதை ஒழிச்சார் எம்ஜிஆர், அருமையாக அழிஞ்சார். ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு மோடி வந்து 10 ஆண்டு ஆட்சி காலம் எந்த விதமான ஊழல் கிடையாது, எவனுக்கு நிரூபிக்க முடியலை. அதே மாதிரி வாரிசு தலைமை கிடையாது. இதை வந்து பார்த்தா நிச்சயம் வந்து அன்னைக்கு எம்ஜிஆர் என்ன கனவு கண்டாரோ அது நனவாக்கக்கூடிய நரேந்திர மோடின்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் ஒரு காலத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இருக்கும்போது அவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றினார். ஏன் தெரியுமா, தன்னுடைய தூய்மையான கொள்கைகள் இந்தியா முழுக்கும் பரவணும், அப் இந்தியா முழுக்கும் பரவணும்னாரு. அப்போ இந்தியா முழுக்கும் பரவணும்னா
அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க சொல்றதுனா வடக்குல இருக்கலாம், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மதச்சாயம் பூசி தானே இருக்கு இல்லையா. அப்படிங்கும்போது அவங்க இந்த திராவிட மண்ணில் அவங்க எப்படி வளர முடியும்னு நினைக்கிறாங்க? அதுதான் சார், இதுவரையும் அவங்க சொல்லியிருந்தாங்க சார், பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க சார். இன்னைக்கு அண்ணாமலை பயணம் போறாரு, எத்தனை முஸ்லீம் தாய்மார்கள் வந்து பண்றாங்க தெரியுமா, எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்து ஆசீர்வாதம். அது அவங்க யாராவது கூட்டு வந்துருப்பாங்க சார், ஒரிஜினலா முஸ்லீம் சார். இந்த எலெக்ஷன் ஒன்று வரும்ல சார், இன்னைக்கு எல்லா கணிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்துருச்சு, இந்த எலெக்ஷன் ஒன்று வரும்ல, அந்த எலெக்ஷன் வரும்போது பாருங்க சார், இப்போ ஏமாற்ற முடியாது சார், ஏமாந்து முடிச்சுட்டாங்க சார். நாளைக்கு நான் இப்போ திராவிட மாயில முடிஞ்சிருச்சு. கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பலமாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் பலமாக இருக்கக்கூடிய தேனி, சிவகங்கை, தேனி, மதுரை, இது ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, நீங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் திமுகவும் நல்ல ஒரு நல்ல ஓட்டு வாங்கியிருக்கு. அப்படிங்கும்பொழுது முக்குளத்தூர் ஓட்டு முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. திமுக எப்போ சார் அதிகமாக ஓட்டு வாங்குச்சு, எப்போ வாங்குச்சு, 77 வாங்குச்சா, 80 வாங்குச்சா, 84 வாங்குச்சா, 87 வாங்குச்சா, எப்போ வாங்குச்சு? இந்த இன்னும் கொஞ்சம் கோபமாக இருக்கு எனக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை சிதைத்தவர்கள் அவருக்கு பின் வந்தவர்கள். அவர் எம்ஜிஆர் எதுக்கு சார் கட்சி ஆரம்பிச்சாரு? இப்ப நான் சொன்னேன், மோடி வந்து தான் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஊழலற்ற ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாரு. இன்னைக்கு அதிமுக இதை பத்தி நான் வந்து டேரிங்காவே சொல்றேன், அதிமுக என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு எம்ஜிஆர் கனவு கண்டு அதை கொள்கையா மாத்தினாரோ அதை பூரா செய்தவர்கள் எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்தவர்கள். ஊழல் எத்தனை மந்திரி உள்ள போயிருக்காங்க, செல்வ கனவு யார் சார் அவரு, செல்வ கனவு திமுக காரரா, செந்தில் பாலாஜிலாம் யார் சார், பூரா அதிமுகங்கிற ஒரு ஒரு புனிதமான ஒரு அடையாளத்தோடு வந்து உள்ளே போய்கிட்டு இருக்காங்க, உள்ளே போனவங்க, அவங்க தண்டிக்கப்பட்டவங்க. இதெல்லாம் எம்ஜிஆரோட ஆத்மா மன்னிக்குமா சார்? அது மட்டும் இல்லாமல் தலைமை வாரிசு, தலைமை வந்து வாரிசுக்கு கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னாச்சு, எடப்பாடியார் வந்து தன் சொந்தக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் இதை என்ன, அவர் பையன் அவர் கொண்டு வரலையே, பையன் கொண்டு வரல சார், பையன் கொண்டு வருவாரு, ஆனால் ஓபிஎஸ் தான் பையனை கொண்டு வந்திருக்காரு. இல்லை அவர் என்ன சொல்கிறேன், தலைமை அதாவது கண்டிக்கக்கூடாது தான், ஆனால் தலைமை பதவி அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எம்ஜிஆர் பண்ணியிருந்தார். நீ மகன வச்சுக்கிறது கட்சியை வளர்த்துக்க, ஆனால் தலைமைங்கிறது ஒன்று வரும்போது வந்து எவனும் வரக்கூடாது. அதே மாதிரி தொண்டர்கள் இயக்கம், இது தொண்டர்களால் நடத்த பண்ணுற இயக்கம் சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எதுக்கு வந்து மோடி சார் எம்ஜிஆர் சொல்கிறேன்னா, அவர் தேசிய உணர்வு கொண்டவர் சார் எம்ஜிஆர். அதனால சார் கட்சியவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் மாற்றினார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 72 போது மதுரைக்கு வர்றார் சார், நாங்களாம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம், 11 பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸு முதல் நாள் நைட்டு பிறப்பிட்டு அடுத்த நாள் 5 வர்ற ட்ரெயின், 11 லேட்டு, நாங்களும் சாப்பிடாம நிற்கிறோம், பள்ளி பையன்கள் நாங்கள் பூரம் நிற்கிறோம், அப்படியே சுவண்டு போய் வர்றாரு. வந்த உடனே வந்து திருப்பரங்குன்றத்தில் சிறப்பு கூட்டம், மக்களை சந்திக்கிறார். முத அன்று ஏற்றப்பட்ட கொடி என்ன கொடி தெரியுமா, தாமரை கொடி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்றிட்டார் அன்னைக்கு, அதனுடைய விடிவு தான் இன்னைக்கு. அவர் எந்த காவலத்தை வச்சு ஏத்துக்கிட்ட அந்த தாமரகுடின்னு சொன்னாரோ அதே தாமரகுடி தான் இன்னைக்கு. கருத்து கணிப்புலாம் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கு, ஒன்றும் பிஜேபிக்கு இன்னும் கூட்டணியே இன்னும் முழுசாக அமையல அப்படிங்கும்போது. கருத்து திணிப்பு சார், கருத்து திணிப்புக்குலாம் இடம் இல்லை, கருத்து திணிப்பு அது ஃபுல்லாக வந்து நல்லா தெரியும், மீடியாக்கள் அப்புறம் என் கையில் இருக்குன்னு சார் இப்போ கண்ணால் பார்க்குறேன் சார், வருத்தமாக இருக்கு சார். எல்லா சேனலுமே ஒரு குறிப்பிட்ட சேனல்களை தவிர எல்லாருமே வந்து பிரதானமான பிரச்சனை இப்போ ஒன்றும் இல்லை, சாதிக்கலி மேட்ரு இருக்குன்னு வச்சுங்களேன், ஜாஃபர் சாலி, ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு யாராவது பேசுகிறாங்களா சார், ஒரு டிபேட் பண்ணுறாங்களா, கிடையாது சார். அது வந்து தாண்டிட்டு அப்புறம் ஓபிஎஸ் வருவாரா, இது ஒரு டிபேட் அரை மணி நேரம், ஓபிஎஸ் வருவாரா வரமாட்டாங்கிறது வேற. இன்றைக்கி நாட்டையே பாதிக்கப்படக்கூடிய ஒரு போதை மருந்து கலாச்சாரம் தலை தூக்கியிருக்கு தமிழகத்தில், அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா, அப்படி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிடுறாங்க சார். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுக வங்கி வாக்கு வங்கி நிச்சயமாக பிஜேபிக்கு போகும். இன்னும் அடிச்சு சொல்லவா, நான் ஓபிஎஸ் டிடிவி அவங்க வந்தால் பலம், அவங்க வராட்டினாலும் இந்த ஓட்டு நிச்சயம் பிஜேபிக்கு போகும். நான் கண்ணால நான் மதுரையில் போய் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் பூரா வந்து ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க சார், மதுரையிலேருந்து பேசுவாங்க, அண்ணே எந்த கட்சினே நல்லா இருக்கு, நம்ம கட்சி போச்சனேன்னு வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. நான் அப்படியே சொல்லுவேன், உனக்கு எது பிடிக்கதா பண்றானு, அண்ணே மோடியை பத்தி முதல் ஏதாவது சொன்னாங்கண்ணே, இப்போ பரவாயில்லண்ணே, அப்பயா மோடிக்கு ஆதரவு தெரியவே பாப்போம், கண்டிப்பா வரக்கூடிய தேர்தல் வருது, உங்களுடைய எண்ணங்கள் பழிக்குதான் பார்ப்போம், வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட் நம்ம தெரிஞ்சிடும், மீண்டும் சந்தித்து நம்ம அதை பற்றி நம்ம கலந்துரையாடுவோம். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு வணக்கம், நன்றி.